ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டன் எடிட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபார் ஆர்டிக்கல் 150 அண்ட் 200 பிரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆர்டிக்கலில் வந்து மினிமமாக வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? நீங்கள் வந்து யாராவது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டன் எடிட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 10+ ஆர்டிக்கலுக்கு மேலே, அதாவது 10 ஆர்டிக்கலுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் வித் லைசன்ஸ் கியோட. தென் உங்களுக்கு ஷார்ப்பாக 1 இயருக்கு அப்டேட்டுமே கிடச்சிரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது கண்டன்டேட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தரமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர், அது போக வீடியோவிலுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தெரியும். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக இப்போது டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறது என்ன ஏதுன்றது டீட்டெயில்டாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த மெத்தடில் கொடுக்குறோம், எந்த பேட்டர்னில் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயில், நீங்கள் அதாவது ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ், எப்படி ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி, ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஃபர்தராக நீங்கள் வந்து ரெண்டாவதாக ஒரு ஆர்டர் வந்து கொடுக்கலாம். தென் உங்களுக்கு எத்தனை ஆர்டிக்கல் வேணுமோ நீங்கள் வந்து கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுபோல் தான் ஒரு யூசர் வந்து புதுசாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க, கண்டன்டேட்டிங் சர்வீஸ். தென் இது பர்டிகுலராக ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் கேட்டகரின்றதால அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, அல்லது மோர் தென் எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும் இதே சர்வீஸ் நீங்கள் எடுத்து பண்ணாலுமே சரி, ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ப்ரைஸ் எப்போயுமே ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்கள் பில்டு பண்ணலாம், ஃப்ரீலான்சராக நீங்கள் உங்களாலே மாற முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போது நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு மெயில் வந்து எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், ஓகேங்களா, இந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும், சரிங்களா? மெயிலுக்குள்ளே கம்பல்சரி என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் யூசர்ஸ்க்குடைய மெயிலுக்கு அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும், ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்மளுடைய சேனலுடைய லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? தென் அதை போக மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரோன்றது மெயிலே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப், அதாவது டேரெக்டாக என்ன வந்து நீங்கள் மோர் தென் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க பாதி பேர் இருக்காங்கன்னா கத்தார்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க, தென் ஜெர்மனிலேருந்து ஒரு சிலர் வந்து தமிழ் இஷ்யூஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களாம் வந்து அதாவது அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் டவுட்டு கேட்குறதுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து சேவ் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக சேவ் பண்ணாதே என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து நான் செக் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வாட்ஸ்அப் லிங்க்கு இன்க்ளூட் என்னுடைய காண்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு தெரியும் இதை பார்க்கும்போது, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குது வெப்சைட் சம்மந்தமாக, வெப்சைட் எப்படி பில்டு பண்ணுறது, எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும்னு சரியாக தெரியல, தென் உங்களுடைய காம்படிட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிகிட்ருக்கீங்களா, தப்புனா வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் எந்த அதாவது நம்ம டார்கெட் என்னன்னே தெரியாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுபோல் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது இது போல் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆர்டர்ஸ் ஏதாச்சும் கொடுக்குதாக கூட நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ள வரலாம். ஸோ காண்டாக்ட் நம்பர், அது போக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், இன்க்ளூட் நம்மளோட மெயில் ஐடி. இதில் வந்து பார்த்தாச்சுன்னா முக்கியமாக ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் கவுண்ட் ஒன், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெயிலே 2000+ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா, நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து 1500 வேர்ட்ஸில் இருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபார் ஆர்டிக்கலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நான் மெயிலே வந்து நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன் 2000+ அப்படின்னா 2000 வார்த்தைக்கு ஒரு 2010 or 2100 வார்த்தையோ நம்ம கம்பல்சரி கொடுப்பன்றதான் அந்த இடத்த, சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமேஷன், ஓகேங்களா? அது வந்து டன் கொடுத்துருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் டெலிவரி கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் 100% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும் மேனுவலாக. ஸோ அதை செக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த பிளகின் வேணால் யூஸ் பண்ணுவீங்க, மோர் தென் அது பிளாகர் அக்கௌண்ட் வச்சுருக்குறவங்க நீங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் ஆனால் உங்களுக்குமே வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக நான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ உங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக மாற்றி கொடுப்போம், அதுக்காக தான் நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அது போக பிளாகரிசம், பிளாகரிசம் வந்து 0% இருக்குது. அதாவது பிளாகரிசம்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ், சப்டைட்டில்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து
மற்றவங்க வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து பிளாகரசத்தில் காமிச்சு கொடுத்துரும், சரிங்களா? ஸோ அது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருக்குது, அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ். நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது அது யூசர்ஸ்க்கு வந்து ரீடபிலிட்டிக்கு வந்து எந்த விதத்துலையும் குறையில்லாத விதத்தில் ஒவ்வொரு பேராகிராஃபையும் மினிமமாக வந்து, அதாவது பேராகிராஃப் அரேஞ்சிங் வந்து பார்த்திங்கன்னா 150 வேர்ட்ஸில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? தென் ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் இது மேக் பண்ணுறோம், அதாவது நாம் ரைட் பண்ணுறதால இது வந்து 100% கொடுத்துருக்கோம். தென் அது போக ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிக்னேச்சர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட தான் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து யாராச்சும் ஒரு சில ஸ்கேம் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ என்னோடய சிக்னேச்சர், என்னோடய மெயில் ஐடி எல்லாமே இது உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடும். தென் அது போக கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் லிங்க், ஓகேங்களா? தென் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல், அதாவது 5 ஆர்டிக்கிள்குள்ள இந்த போல் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸாகவே கிடச்சிடும் நண்பா. சம்டைம் 5 ஆர்டிக்கிளுக்கு மேலே 10 ஆர்டிக்கிள், 20 ஆர்டிக்கிள், 30 ஆர்டிக்கிள்ஸ் இது போல் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாம, டேரெக்டாக ஒரு ஜிப் ஃபைல் கிடச்சிரும். ஜிப் ஃபைல் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எல்லா ஃபைலும் கிடச்சிரும். ஜிப் ஃபைலும் கொடுப்போம், அதே சமயத்தில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ஃபைலும் தனித்தனியாக டாக்குமெண்ட்டாகவும் கொடுப்போம், சரிங்களா? ஸோ இந்த விதத்தில் ஃபஸ்ட் டைம் இந்த யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு, யூசர்ஸுமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு, ஓகேங்களா? ஸோ இதில் எந்த விதத்தில் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்ம அவர் எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்கோம், அதுவும் இல்லாமல் ப்யூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? தென் கண்டென்ட்டோடைய குவாலிட்டி வைஸ் யாராலையும் காம்ப்ரமைஷன் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டிலே மோர் தென் என் அளவுக்கு கண்டென்ட் யாரும் குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்க, சார் நான் யாரும் கொடுக்க மாட்டான்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஆர்டிகிள்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, மோர் தென் அது எவ்வளோ ஆர்டிக்கல் வேணால் வாங்கணும்னுபா, ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குது, எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா, ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இருக்கா இல்லையா, தென் பிளாகரிசம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மோர் தென் ஃபஸ்ட்டு இடத்தோடனே நம்ம அதுதான் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே, ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆர்டிக்கிள் மட்டும்தான் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிளாக இருந்தாலும் சரி, 10 ஆர்டிக்கிளாக இருந்தாலும் சரி, 100 ஆர்டிக்கிளாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் நம்மளுடைய, அதாவது நம்மக்கிட்ட சர்வீஸ் ஹையர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதர் ஃப்ரீலான்சராக ஃபைபரில் ஒர்க் பண்ணுறாங்க, மோர் தென் அதர் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்டே சர்வீஸ் இருக்குன்ற போல் இந்தமாரி ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மக்கிட்ட ஆர்டிகிள்ஸ் வாங்கி, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் எங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுன்றதுக்காக ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று, கம்பல்சரி ஒவ்வொரு ஃபைல்லையுமே நீங்கள் எங்கிட்ட வாங்கினீங்கன்னா சரி, உங்களுக்கு மெயின்லி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கிடச்சிரும், இன்க்ளூடு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லையுமே என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க், என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கிடச்சிரும், ஓகேங்களா? தென் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா இல்லை ஆட் மேனேஜருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம். இல்லை ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கேட்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஐசிபிசி ஆர்டிகளை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் நம்ம டூல்ஸில் ஒவ்வொரு டூல்லையும் செக் பண்ணி கொடுத்துருக்க அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுவே நமக்கு கொடுத்துருக்கோம். தென் பிளாகரிசம் பார்த்திங்கன்னா 0, 100% யூனிக்காக இருக்குது. தென் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு யூசர்ஸ் ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்க என்னென்ன முக்கியமாக பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு பிகினராக இருக்கணும் போது ஒரு ஃபோக்கஸ் கியூ என்ன என்னென்னு தெரியாது, சப்டைட்டெல்லாம் என்னென்னு தெரியாது, நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ், புல்லட் பேண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஓகேங்களா? நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்தோமா அப்படின்றது இருக்கிறதை தாண்டி என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒர்க் பண்ணணும் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய யூசர்ஸ்க்குமே நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் இடத்த உடனே யூசர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் கீவேர்டு, சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நம்ம தெளிவாக இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதில் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னென்னு பார்த்தாச்சுன்னா KFC மார்க்கெட்டிங், இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏஸ்டர்ஸ்யூ பிளாகின் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரேங்க் மந்த் பிளாகின் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு போட்டாலே போதுமானது, ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு மட்டும்தான் ரேங்க் ஆகும்னு நினைக்காதீங்க, மெட்டா டிஸ்கிரிப்ஷனுமே ரேங்க் ஆகும், ஓகேங்களா? ப்ரோ அது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டா அப்படின்னா எஸ்இஓ தான் நண்பா. நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து கூகுள் பாட் என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரோலிங் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அதுபோல் தான் நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு ஒழுங்காக கொடுத்துட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக கொடுக்காத போனவனா, அதாவது கொடுக்காமல் போனால் கூட கூகுளில் அந்த ரீசனுக்காக நம்மளுடைய ஆர்டிகல்ஸ், அதாவது மோதன் இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடியது மெட்டா டிஸ்கிரிப்ஷனால் செகண்ட் பேஜுக்கு கூட வர வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ
யூசர்ஸ் வந்து பிகினர், அவங்களுக்குலாம் தெரியாது மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக என்ன ஸ்டார்டிங் தெரியாது. ஆனால் நமக்கு வந்து எல்லாருக்குமே இங்கே காமன் தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஓகேங்களா. ஸோ நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷனுமே ஃபர்தராக கொடுத்துருவோம் 150 வேர்ட்ஸில், ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அடுத்ததாக ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைட்டில் என்ன அப்படின்றது H1, அதாவது இது வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூட தெரியும் H1 என்ன, H2, H3, H4 சொல்லிட்டு காமனாக 4 சப்டைட்டிலுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு இடத்தோடனே H1 டேக் கொடுத்துருப்போம். அடுத்ததாக பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டார்டிங் இடத்தோடனே ஃபோக்கஸ் கீவேர்டு நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது இன்றைக்கி ரேஞ்சில் கூகுளில் கோர் அப்டேட்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆர்டிக்கல் எந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் கூகுளில் ரேங்க் ஆகுமோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 100% நான் கேரண்டி கொடுக்குறேன் என்னுடைய ஆர்டிகல்ஸ்க்கு வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிகல் வாங்கினா கம்பல்சரி ரேங்க் ஆகும் கூகுளில், சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் வந்து பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்றது. அது இல்லாமல் நண்பா, யூசர் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு தகுந்த போல தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஒரு அதாவது ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அதே பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா யூசர் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக H1, அது மறுபடியும் H1, அதாவது H1, H2, H3, அது போக கம்பல்சரி நம்பர் ஆஃப் பேண்ட்ஸு, அது இல்லாமல் புல்லட் பேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கிள்லேயுமே வந்து ரொம்பவே யூனிக்காக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ பாருங்கள் பேராகிராஃபில் சப்டைட்டில்ஸு, த நம்பர் ஆஃப் பேண்ட்ஸு அப்படின்னு அதாவது பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் யூசர்ஸ்க்கு வந்து கஷ்டமே இருக்கக்கூடாது, எது H1, எது H2, எது H3ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மாதிரி H2 மாதிரி எல்லாமே போல்டு பண்ணி காமிச்சா அவங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க, சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய சப்டைட்டிலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா H1 என்ன, H2 என்ன, H3 என்னன்றது ஈஸியாக பார்த்தோன்னே உங்களால் நேவிகேட் பண்ணிக்கிற விதத்தில் இருக்கணும், சரிங்களா. ஸோ அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோன்றது. தென் அது இல்லாமல் டில் எண்டில் ஒவ்வொரு ஆர்டிக்கல் எண்டிலுமே கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்டு கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபர்தராக நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் வந்து மெயிலில் வந்து 2000+ சொல்லி வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே, உண்மைக்குமே இதில் 2000 வேர்ட்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, அதுவுமே நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள், இப்போ வேர்ட் கவுண்டர் நான் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 2257 வேர்ட்ஸில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம சொல்கிறது வந்து கேரண்டினு வந்து பார்த்தாச்சுன்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து மினிமமாக 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ், அதாவது அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ யூசர் அதாவது நம்ம சொல்கிறத விட அதிகமாக தான் எப்பவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா ஓகேங்களா. தென் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது கண்டென்டிங் சர்வீஸ் தேவைப்படுது, கூகுள் அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வர்றது என்ன தெரியுமா, மற்றவங்க சொல்கிறாங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா. அவங்களுக்கு அதாவது நான் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், அதை தாண்டி நீங்கள் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஓப்பனாக சொல்கிறேன், பாலிசி வெல்யூஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, லோ வால்யூம் கண்டென்ட்னு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. தென் நீங்கள் ஏஐ டூல்ஸ் மூலிமா ஆர்டிகல்ஸ் ஜென்ரேட் பண்ணி போடுறது மூலிமா கண்டிப்பாக சொல்கிறேன் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும், எழுதி வச்சுக்கலாம். தென் இல்லை நீங்கள் ஏ டூல்ஸ் வச்சு அதாவது அந்த ஆர்டிகல்ஸ் வச்சு தான் மானிட்டேஷனே வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கூகுளில் உங்களோட டொமைன்ஸ் வந்து ஃபெனால்ட்டியில் வந்து விழுந்துடும், ஓகேங்களா. ஸோ என்னோடய சஜஷன், உங்கள் டொமைன் ப்ரீமியமாக இருக்குது ஒரு லாங் டைம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன்று உங்களுக்கு இங்கிலீஷ் வரலாம் கூட பரவாயில்ல, கூகுள் மேக் யூஸ் பண்ணி தமிழில் கூட டைப் பண்ணி நீங்கள் போடுறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள். ஏ டூல் மற்றவங்க வந்து வீடியோக்காக மேக் பண்ணணுன்றதுக்காக ஏ டூல்ஸ் வந்து சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 டூல்ஸ் வந்து சொல்லுவாங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ஏ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணாதீங்கன்றதை மட்டும்தான் ஒரே காரணம். இதுக்கு தாண்டி எதாவது சொல்கிறது நான் நீங்கள் நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், நான் ஏ டூல் தான் யூஸ் பண்ணி மேக் பண்ணோம் அப்படின்னா மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதாவது டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் ஏ டூல்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி போகிறதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது, இதை தாண்டி எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நீட்டாக என்ன தெரியுமா பண்ணலாம், ஒரு 100 வார்த்தையோ 200 வார்த்தையோ உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா தமிழில் போடுங்க, அந்த ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகும். ஏ டூல்ஸ் வச்சு போகிறது ரேங்க் ஆகாது, இதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டேனா, ஓகேங்களா. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டு நண்பா என்னென்ன பிரச்சனை வரும்னு பாலிசி வெர்ஷன் சொல்லிட்டு வீடியோ டெவலப் பண்ணிடுவாங்க யூடியூப்பில், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். தென் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, மறுபடியும் சொல்கிறேன், 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ப்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் வித் லைசன்ஸ் கீயோட. தென் நான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு கீக்கு தனியாக வந்து நீங்கள் வந்து கீ மட்டும் வேணும் அப்படின்னா 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரேட் ப்ரெஸ் ப்ரீமியமுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களால் வந்து கீ வந்து
வாங்கி ஒர்க் பண்ண முடியாது. வேர்ல்டுலே வந்து ஃபாஸ்ட் லோடிங் வந்து தீம்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா டாப் டென்னு பார்த்தாலும் சரி, டாப் ஃபைவ்ல பார்த்தாலும் சரி, டாப் த்ரீக்குள்ளே பார்த்தாலுமே கூட உங்களுக்கு ஜெட் ப்ளஸ் ப்ரீமியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓசன் டொமைன் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு மறுபடியும் ஒரு 5000 கொடுத்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க இன்றைக்கி ரேஞ்சுக்கு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனால் கூட உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ரேங்கிங்கோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு அதை தாண்டி அட்வான்ஸ் லெவல்லாம் உங்களால் பார்க்க முடியும். எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சைடுடைய கஸ்டமைஸ் மோதல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ப்ரீமியம் பொறுத்தன வரைக்கும். சரிங்களா? ஸோ நான் 2000 ரூபாய்க்கு நீ கீ மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது, நீ 2000 ரூபாய்க்கு ஆர்டிகல்ஸ் வாங்கினா உனக்கு ஆர்டிகளும் கிடச்சிரும், ஆன் வே உனக்கு வெப்சைட்டுக்கு கீயும் கிடச்சிரும். அதாவது இங்கே ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்குற அளவுக்கு யாரும் தமிழ்நாட்டில் கொடுக்கணும் நண்பா. எல்லோரும் வந்து ஆர்டிகல்ஸ் எவ்வளோ வச்சு ரேட் வச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படி கிடையாதுன்னா என் வீடியோஸ் ஃபஸ்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அதே போல் யூசர்ஸ்க்கு வந்து நீ பல்காலாக எடுக்கணும் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஒரு ஆர்டிகிளாக நான் கண்டிப்பாக தரேன்னு தான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ 10 ஆர்டிகள் நீங்கள் பல்காக வாங்குறணும் போது உங்களுக்கு வந்து நான் தீம்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச ஆஃபர் இது தான். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு யாருக்காவது வெப்சைட் பில்டு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா, 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. தென் கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தென் அது போக நம்ம கிட்ட கன்வெர்ட்டிங் சர்வீஸ், பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ், இது போல் வெப்சைட்டுக்கு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். மோர் தென் நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கால் பண்ணுறதுக்கு ஷயரும் ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. டேரெக்டாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இல்லை ப்ரோ, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுவேன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, அடுத்த 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தென் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும், வெப்சைட்னா என்னன்றது ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் அவங்க பார்க்குறாங்கன்னும் போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய் பாய்.